அன்பன்பர்களுக்கு வணக்கம். தேனி கோவிந்த் பேசுகிறேன். இந்த புது தலைமுறையில் வந்துட்டு இன்றைக்கி போட்டிருக்காங்க, 5 நாட்களுக்கு வந்துட்டு கனமழை வந்து இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. இதுமாதிரி தொடர் மழைக்காலங்களில் வந்துட்டு நாய் பண்ணைகள், நாய் சார்ந்த அபிவிருத்திகள், விலங்கு சார்ந்த அபிவிருத்தி பண்ணைகளுக்கு வந்து பெரும் கஷ்டம். தொற்று நோயாகட்டும், தீவன பிரச்சனையாகட்டும், ஆட்கள் வேலைக்கு வர்றதாகட்டும், இது மாதிரி தொடர்ந்து இந்த பிரச்சனையை வந்து மழைக்காலங்களில் வந்து அதிகமாக இருக்கும். இதுக்கு முன்னேற்பாடுகள் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம செஞ்சுக்கிறது வந்து நல்லது. தொடர்ந்து வந்துட்டு நாய் பண்ணைக்குன்னு பொதுவாக சொல்லியிருக்கேன், ஆக்சுவலாக பொதுவாக எல்லா பண்ணைக்குமே சேரும். 5 நாள் மழை வருதுன்னா 5 நாளைக்கு தேவையான எல்லா பொருளையும் முன்னாடியே அரேஞ்ச் பண்ணிவிடுங்க நாய் பண்ணையாளர்கள். 5 நாளைக்கு வந்து மழை வருதுன்னா 5 நாளைக்கு தேவையான பொருட்களை வந்து முன்னாடியே ரெடி பண்ணிவிடுங்க. ஏன்னா மற்றவங்களுக்கெல்லாம் வர தீவனம் இந்த மாதிரிலாம் இருக்குது, நம்மளுக்கு வந்து அது மாதிரி கிடையாது. மிஞ்சி மிஞ்சி போனால் தயிர், அதை விட்டால் கறி, அதை விட்டால் வந்துட்டு முட்டை, இந்த 3 ஐட்டத்தை வச்சு தான் நம்ம வந்து அபிவிருத்திக்கு வந்து யூஸ் பண்ணி ஆகணும். 1 நாளைக்கு முட்டை வச்சுட்டு சாப்பாடு மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா 1 நாளைக்கு வந்து தயிர் வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள். அடுத்த நாள் வந்துட்டு பார்த்திங்கன்னா மழை கொஞ்சம் வெறிச்சிருக்கிற நேரத்தில் போய்ட்டு கறி எடுத்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா, இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு எதுக்காகனா ப்ராமிஸாக எங்கள் வியாபாரத்துக்காக கிடையாது. ஏன்னா எல்லா காலங்கள்லேயும் கடைசி காலங்களில் வருவாங்க, மருத்துவம் பார்க்க கூட இயலாத சூழ்நிலையில் வந்துட்டு வருவாங்க. அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் வந்து நம்ம ஒன்றும் பண்ணிட முடியாது, அது கைவிடுற பகுதிக்கு வந்து போயிடும் அந்த நாய். ஓகேங்களா, இது வந்து இதுக்காகனா உங்களோட நன்மைக்காகவும் கேனலோட நன்மைக்காகவும் தான். வெப்பம் இல்லாத மழைக்காலங்களில் பார்வோ, டிஸ்டம்பர் மாதிரி நிறையா தொற்று கிருமிகள் வந்து கேனலுக்குள்ளே வரும், கம்பல்சரியாக வரும். ஓகேங்களா, இல்லைன்னா இறந்து போன கிருமிகளோட இதுக்கு வந்துட்டு இந்த மலைக்குண்டான ஈரப்பதம் வந்து உயிரோட்டத்தை கொடுத்துரும். எங்கேருந்து வெளியேருந்து கூட வர்றது கிடையாது, உள்ளே வந்துட்டு ஏற்கனவே பார்வோ நோய் வந்து இறந்த ஒரு குட்டியோட காய்ந்த மலத்துலேருந்து கூட இது வந்து பரவலாம். ஓகேங்களா, அதனால் வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறணும். 1 லிட்டர் மண்ட் எடுக்கிறதுக்கு வந்து 6 மாதம் இல்லைன்னா 1 வருஷத்தோட உழைப்பு. ஓகேங்களா, அந்த உழைப்பு வந்துட்டு பார்த்திங்கன்னா எதில் கவனமெல்லாம் முட்டுவாங்கன்னா எல்லா நாயும் ஒன்றா வச்சு, அது ஆண் நாய் பெண் நாய் இதை பக்கத்தில் வந்துட்டு ஒன்றா வச்சுக்கிட்டு குட்டியை வந்து தனியாக வந்து செப்பரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. பார்வோ போன்ற கிருமிகள் 1 ஆண்டு கடந்த நாய்களை வந்துட்டு எதுவும் செய்யாது, ஆனால் 6 மாதத்திற்கு குறைந்த குட்டிகளை வந்து எளிதாக தாக்கி உருக்குலையே வச்சிடும். அதனால் குட்டி போட்டுருந்துச்சுன்னா உங்களோட முக்கியமான பணி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி வந்து நாய்களோட உடல்நிலையை வந்து உறுதி செஞ்சுக்கிறணும். எப்படி உறுதி செஞ்சுக்கிறணும், நாய் வச்சுருக்கீங்கன்னா அந்த இடத்துல உணவுக்கு உண்டானதோ தண்ணி இருக்கோ எதுவும் வைக்காதீங்க. எப்பயுமே டிஃபால்ட்டாக தண்ணி இருக்கும், எப்பயுமே கொஞ்சம் சாப்பாடு அங்கேயே இருக்கும். இது வந்து ஆகாத ஒரு வேலை. எந்த நாய் வந்து சாப்பிடுச்சு எந்த நாய் சாப்பிட்லங்கிறதும் நீங்கள் கண்டே பிடிக்க முடியாது. 5 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி சாப்பாடு வந்து வைங்க. எதெல்லாம் வந்து மோந்து பார்க்குது, எதெல்லாம் சாப்பிடுதுன்னு பாருங்கள். சாப்பிட்ற நாய் எக்காரணத்துக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எந்த நாயெல்லாம் மோந்து பார்த்துட்டு இப்போ சாப்பி உட்காருதோ அதெல்லாம் பாதிப்பில் இருக்குதுன்னு அர்த்தம். இதை வந்து மெயினாக பாருங்கள். இப்படி பாதிப்பில் நாய் இருந்துச்சுன்னா அதை தனிமைப்படுத்தணும். வெந்நீர், அதாவது 10 லிட்டர் வெந்நீர், 1 கை உப்பு, 1-5 ஸ்பூன்லேருந்து 8 ஸ்பூன் வரைக்கும் மஞ்சள், இதை போட்டு நல்லா கலந்து இடத்த க்ளீன் பண்ணி வச்சுக்கிறணும். இது வந்து வைரஸ் பாதிப்பு வந்து கொஞ்சம் குறையும். தடுப்பூசி வந்து எல்லா காரணத்துலேயும் வந்துட்டு தடுப்பூசி வந்து ரொம்ப முக்கியம். 5 இன் 1, 7 இன் 1 எது சொல்கிறாங்களோ அது வந்து கம்பல்சரியாக வந்து தடுப்பூசி வந்து முக்கியம். தடுப்பூசி மட்டும் வந்து நீங்கள் அவாய்டே பண்ணிடாதீங்க. வெளியே வந்து 1000 கான்ஸ்பிரசி தியரி இருக்கலாம், எவ்வளோ பெரிய ஆள் வேணாலும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த தடுப்பூசிக்கு எதிராக வந்து பேசலாம். ஆனால் வந்துட்டு தடுப்பூசி விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக செயல்படுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நம்ம பாரம்பரியம் சார்ந்து இயங்குகிற எல்லா தளத்துலையும் பார்த்திங்கன்னா தடுப்பூசிக்கு எதிரான மனநிலைமையில் தான் இருக்காங்க. தடுப்பூசி வந்து இப்போ இருக்க நம்ம கொரோனாவுக்கு உண்டான தடுப்பூசியோட கான்ஸ்பிரசி வேறு, நாய்களுக்கு உண்டான தடுப்பூசி வந்து வேறு. பல ஆண்டுகளுக்கு முன்னாடியேவும் பலவித சோதனைகளை கடந்து இன்றைக்கும் பார்த்திங்கன்னா புதுசாக என்ன கொண்டு வரலான்ற ரிசர்ச்சில் இருக்கிற ஒரு தடுப்பூசி வந்துட்டு பக்க விளைவோ எதுவும் தராது. ஓகேங்களா, இன்னொன்று தடுப்பூசி போடுற நாய் வந்து பார்வோ டிஸ்டம்பரில் வந்து பிழைக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால் தடுப்பூசி வந்து கன்ஃபார்மாக போடுங்க. ஓகேங்களா, ஆன்லைனில் புதுசாக தொழிலுக்கு வர்றவங்க இப்போ அதாவது ஏற்கனவே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒருத்தர் தாதா மாதிரி உட்காந்துருப்பார், அவர் வந்து கொஞ்சம் டிப்ஸ்லாம் கொடுத்துட்ருப்பார். ஓகேங்களா, அது மருத்துவம் சார்ந்த டிப்ஸும் கொடுப்பார். அந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு காதில் வாங்கிக்கோங்க, கேனலில் உபயோகப்படுத்தாதீங்க. அதாவது ஆகும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து காதில் கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். நடைமுறை வாழ்க்கைக்கு நடைமுறை பண்ணையை வச்சுருக்கிறவங்களுக்கு வந்து செட் ஆகாது. அதான் நம்பி வந்துட்டு
ட்ரீட்மெண்ட்டை இழக்காதீங்க. அடுத்து வந்து ஃபுட் பாய்சனிங். இந்த இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா வெயில் காலங்களில் சுரக்கிற நொதிகளோட அளவு வந்து ஜாஸ்தியாக இருக்கும், நடக்கும், அங்கிட்டு போகும். மழை காலங்களில் சுவாசிக்கிற ஆக்சிஜனோட அளவும் கம்மியாக இருக்கும், சுரக்கிறதோட அதாவது உணவு சுரக்கிற பெப்சினோட அளவும் குறையும் மழை காலங்களில். ஏன்னா அது அதுவே உடல் வெப்பத்துக்காக ஒன்று ஒன்று நெருக்கி நெருக்கி படுத்துக்கிட்டு அதே அடாவடி பண்ணிக்கிட்டு இருக்குங்க குட்டிங்க. ஓகேங்களா, உணவு நஞ்சு, பார்வோ, கனைன் டிஸ்டம்பர், இது போன்ற வியாதிகள் வந்தால் நீங்கள் முதல் பார்க்க வேண்டியது வந்து ஒரு கால்நடை மருத்துவரை தான். என்னடா இவரே இப்படி சொல்கிறாரு அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. நீங்களே நான் வந்துட்டு காண்டாக்டே பண்ணாலும் உங்களுக்கு வந்து எமர்ஜென்சிக்கெலாம் மருந்துகளை வந்து யாராலையும் தர முடியாது. நீங்கள் டக்குன்னு டாக்டர்கிட்ட போய் பார்த்துட்டு ஆரம்ப காலகட்டங்களில் நீங்கள் எடுக்கிற ஒரு இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு உயிரை காப்பாற்றும். இன்றைக்கி நிலைமைக்கு நாய்க்குட்டியோட விலை வந்து 10 ரூபா 12 ரூபா. ஆனால் அந்த 10 ரூபா 12 ரூபாய்க்கு நம்ம என்னென்ன பாடுபடுறோம், நம்மளோட உள்ளே போடுற உழைப்பு, உள்ளே முதலீடு பண்ணது வந்துட்டு அவங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா, சாதாரண மக்கள் வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனால் நம்மளுக்கு அதோடய கஷ்டம் தெரியும் இல்லையா, போனால் மொத்தமும் போச்சு அப்படின்ற மாதிரி இருக்குது இன்றைக்கி. ஓகேங்களா, அதனால் உணவு நஞ்சாதலுங்கிறது வேறு, பார்வங்கிறது வேறு, கெனைன் டிஸ்டம்பருங்கிற வியாதிங்கிறது வேறு. மூணு வியாதியை வந்துட்டு ஒன்றா கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. மூணுக்குமே சிம்டம் வந்து உணவு எடுத்துக்காது, காய்ச்சல் அடிக்கும். ஓகேங்களா, நாய் வந்துட்டு அந்த கக்கிற மாதிரி கிரைண்டர் மாதிரி வகுத்து ஆட்டி ஆட்டி வாமிட் எடுக்கும். ஓகேவா, அதனால் நியர்பையில் இருக்கிற ஒரு வெட்டினரியோட நம்பரையாவது வாங்கி வச்சுக்கிட்டு பகலவை பார்த்துட்டு முதல் உதவியை வந்து கண்டிப்பாக வந்து பண்ணுங்கள். இது எதுக்காக சொல்கிறோம்னா நியர்பையில் இருக்கிற கால்நடை மருத்துவரால் தான் உங்களுக்கு உதவ முடியும். நீங்கள் பார்வோ டிஸ்டம்பர் கேட்ட வந்தாலுமே ஒரு நாள் ஆகும் மருந்து உங்கள்கிட்ட வந்து ரீச் ஆகிறதுக்கு. அதனால் ஆன்லைனில் கொடுக்குற எங்களை போன்ற தகவல்களை வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுனா எமர்ஜென்சிக்கு ஆகாது, அதைத்தான் உங்களுக்கு மெயினாக வந்து சொல்கிறோம். ஏன்னா பலவித குற்றச்சாட்டுகளும் சரி, பலவித எதிர்ப்புகளும் சரி எங்களுக்கு ஆன்லைனில் வருதுன்னா காரணம் என்னென்னா எமர்ஜென்சிக்கு எங்களது மருத்துவம் உதவாது. பக்கத்தில் இருக்கிற நியர்பை கால்நடை மருத்துவ முதல் உதவிக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பயன்படுத்தி தான் ஆகணும். நாய்களை பொறுத்த வரைக்கும் என்ன வியாதி, எந்த இது வந்து முற்றும் அப்படிங்கிறத வந்து நம்ம இன்றைக்கி வந்து சொல்ல முடியாது. அதனால் கால்நடை மருத்துவரோட நம்பரை வந்து கம்பல்சரியாக வச்சுக்கோங்க, அவர் உதவிக்கு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இதோட வந்து மலைக்குண்டான பாகம் வந்து முடிஞ்சு அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா நோயின்னு ஒன்று வந்துடுது இல்லையா, வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது வைத்தியரை தான். என் நாய்க்கு வந்து இந்த பாதிப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் போட்டுட்டு கேனலோட பேரை வந்து நாசம் பண்ணிக்காதீங்க. கேனலுக்கு ஒவ்வொரு கேனல் நீங்கள் வைக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன பாடுபட்டு முதலீடு போட்டு எத்தனை வருஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் போடுற ஒரு அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு அந்த ஒரு ஸ்டேட்டஸ்னால ஒன்றும்லாம் போயிடும். அதனால் கேனலோட பேர்லேயோ நாய் பண்ணைக்குண்டானதுலேயோ வந்துட்டு போடாதீங்க, தயவுசெய்து போடாதீங்க. ஒரு இதில் வந்து கேனலில் அந்த பார்வை அடிச்சிருச்சுனாவே அவள் அடுத்த ஒரு வருஷத்துக்கு வந்து அங்கே யாரும் வியாபாரியோ குட்டி எடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா, முதல்ல நீங்கள் நாட வேண்டியது வந்து வைத்தியரை தான், அதாவது கால்நடை மருத்துவரை தான். ஃபேஸ்புக்கில் போட்டு கண்ட அனுபவம் இல்லாத மருந்துகளுக்கு அப்புறம் பரிந்துரைகள்னால் நீங்கள் மருந்தை உள்ளே போட்டுட்டிங்கன்னா திருப்பி வந்து அந்த மருந்தை எடுக்க முடியாது. இப்போ ஒரு நாய்க்கு வந்து ஒரு சேர்கிற மருந்துன்னு ஒன்று இருந்தால் சேராத மருந்துன்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா, இப்போ சேராத ஒரு மருந்து ஒருத்தர் தெரியாமல் சொல்லிட்டார், அவர் நாய்க்கு வேறு விஷயத்துக்காக போட்டு சொல்லிட்டார். ஓகேங்களா, சொல்லிவிட்டு நீங்கள் அதை போட்டுட்டிங்கன்னா மருந்து ரிட்டர்ன் எடுக்க முடியாது, அது கழிவுலையும் போகாது, அதாவது உணவு செரிக்கவும் முடியாது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் போயிட்டு அதை மறுபடியும் எப்படி எடுப்பீங்க, கிட்டத்தட்ட நீங்களே மரணத்துக்கிட்ட கொண்டு போயிட்டீங்க நாயை, அப்படி எப்படி காப்பாற்ற முடியும், காப்பாற்ற முடியாது, அது கஷ்டம். ஓகேங்களா, கால்நடை சார்ந்து நிறைய சேனல்ஸ் இருக்குது, நீங்கள் அதை பார்க்கலாம். உங்களுக்கு எது பெட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கோ நீங்கள் அதை மட்டும் பண்ணுங்கள். தயவுசெய்து மழைக்காலங்களில் விஷப்பரிச்சை வந்து உங்கள் குட்டியில் பண்ணாதீங்க. வெளியே இருந்து இந்த டைத்தில் வந்து நாய் எடுக்கிறது வந்து ஒரு வாரத்துக்கு வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பெட் டிரான்ஸ்போர்ட் பண்ணி வர்றது வந்துட்டு வெளியேருந்து வர்றது என்ன கண்டிஷனில் வருதுலாம் சொல்ல முடியாது. அதேமாதிரி ஃபுட் பாய்சன் ஆகிறதையும் பார்வையும் சேர்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, தகுந்த டாக்டர்கிட்ட நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதுவரை நம்ம சேனலை பார்த்து கொண்டிருக்க அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இந்த இது 4 பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. உங்கள் இன்றைக்கும் வந்துட்டு எங்களோட வளர்ச்சியில் உங்கள் பங்கு வந்து ரொம்ப முக்கியமானது. கால்நடை சார்ந்த சேனலில் நாய்க்கு மட்டும் நம்ம மெயினாக பண்ணுறோம். ஓகேங்களா, என்னோடய அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக அதுக்கு ப்ராமிஸாக போடலை, ஆனால் இருந்தாலும் நம்ம மென்ஷன் பண்ண வேண்டியது இந்த இடத்துல நம்ம கடமை பண்ணுறோம். தயவுசெய்து உதவி பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.